அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு அழகான கதை, அந்த கதை உங்களுடைய வாழ்க்கையில் பயனை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஒரு கதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கு இந்த வாழ்வை புரிய வைக்க வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய 4 மகன்களையும் அந்த தகப்பன் அழைக்கிறார். தகப்பன் தன்னுடைய 4 மகன்களில் ஒவ்வொருவராக ஒவ்வொரு காலத்திலும் ஒரு குறிப்பிட்ட மரத்தை சென்று பார்த்து வர சொல்கிறார். ஒரு மகனை மழைக்காலத்துல போய் பார்க்க சொல்றாரு, இன்னொரு மகனை வெயில் காலத்துல போய் பார்க்க சொல்றாரு, இன்னொரு மகனை கோடை காலத்துல போய் பார்க்க சொல்றாரு, இன்னொரு மகனை பனிக்காலத்துல போய் பார்க்க சொல்றாரு. இப்படியாக 4 தன்னுடைய மகன்களையும் 4 காலங்களில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை பார்த்து வரும்படி சொல்கிறார். இப்ப 4 பசங்களும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் எல்லோரும் பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தந்தை தனது மகன்களை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறார், நீங்கள் எல்லோரும் 4 நபர்களுமே அந்த குறிப்பிட்ட மரத்தை சென்று பார்த்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆம் தந்தையே, நாங்கள் 4 சென்று அந்த மரத்தை பார்த்து வந்திருக்கிறோம். சரி, அப்ப சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மகன்கிட்ட கேட்கிறாரு, நீங்க போகும்போது அந்த மரம் எப்படி இருந்தது, சற்று அந்த மரத்தை பற்றி உங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த மகன் அந்த மரத்தை பற்றி விவரிக்கிறார். அந்த மரம் வாடிய மரம், அந்த மரத்தில் ஒன்றுமே இல்லை, கிளை இலைகள் கிடையாது, பூக்கள் கிடையாது, பழங்கள் கிடையாது, வாடிய மரம். இதை கேட்டுட்டு இருந்த இன்னொரு சகோதரர் சொல்றாரு, இல்லை இல்லை, சகோதரர் தவறாக சொல்கிறார், அந்த மரம் அழகிய மரம், அந்த மரம் அழகிய மரம், பச்சை பசேர் என்ற இலைகள் அதில் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது, நான் பார்த்தேன், அதை பார்த்தவுடன் எனது மனது சந்தோஷமானது, அந்த அளவுக்கு இது பச்சையான மரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப தந்தை 3வது சகோதரரை பார்த்து கேட்கிறார், இல்ல நீங்க போய் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்ல இல்ல, 2வது அண்ணன் சொல்றதுல ஒரு விஷயத்த விட்டுருக்கிறாரு, அந்த மரம் அப்படி இல்லை, அந்த மரம் பச்சை பசேர் என்று அதில் அழகிய பூக்கள் பூத்திருந்தது, அங்கும் இங்குமாக பூக்கள் பூத்திருந்தது, அழ பார்க்கறக்கே அழகா இருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சகோதரர் சொல்றார். 4வது சகோதரர் கேட்கும் பொழுது 3 அண்ணன்கள் சொல்லுவதையுமே அவர் மறுக்கிறார், மறுத்து விட்டு சொல்கிறார், இல்லை இல்லை, அந்த மரம் வாடிய மரமும் கிடையாது, அது பச்சை பசேர் என்ற மரம் மட்டும் கிடையாது, அதில் பூக்கள் மட்டும் இல்லை, மாறாக அந்த மரம் பழங்கள் காய்க்கக்கூடிய மரம், இனிமையான மதுனமான பழங்கள் அதில் காய்த்து தொங்கிக் கொண்டிருந்தது, நான் அதிலிருந்து பழத்தை எடுத்து சாப்பிட்டேன், இவர்கள் வேறு ஏதோ மரத்தை பற்றி சொல்லுகிறார்கள் போல் இருக்கிறது என்பதாக அந்த 4வது சகோதரர் சொல்கிறார். அப்ப அந்த தந்தை பேச ஆரம்பிக்கிறார், இல்லை இல்லை, நீங்கள் 4 ஒரே மரத்தை தான் சந்தித்திருக்கிறீர்கள், ஆனால் ஒரு மரத்தினுடைய 4 காலங்களில் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். ஒரு மரம் இலையுதிர் காலத்தில் தன்னுடைய எல்லா இலைகளையும் உதிர்த்து விட்டு அது எந்த விதமான இலைகளும் இல்லாமல் பச்சை பசேல் என்ற தன்மை இல்லாமல் அது காய்ந்ததாக தோன்றும், அதனுடைய அடுத்த காலத்தில் அதில் இலைகள் பூக்க ஆரம்பிக்கும், அதனுடைய அடுத்த காலத்தில் அதிலிருந்து மலர்கள் பூக்க ஆரம்பிக்கும், அதனுடைய அடுத்த காலத்தில் அந்த மலர்கள் அது கனிகளாக பழமாக அது உருமாற ஆரம்பிக்கும். ஒரு மரத்தினுடைய 4 காலங்களில் நீங்கள் அந்த மரத்தை சந்தித்திருக்கிறீர்கள். இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய 4 நிலைகள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான நேரம், கவலையான நேரம், வெறுப்பான நேரம், 4வதாக கோபமான நேரம். இந்த 4 காலங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுக்க அமைந்திருக்கும். ஒரு மனிதனுடைய இந்த 4 உணர்ச்சிகளையும் ஒருவரால் ஒரு சமயத்தில் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு நிகழ்வுகள் அந்த மனிதன் இருந்திருக்கும். அப்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்துல அந்த மனுஷன் எப்படி இருக்காங்கிறத மட்டும் பார்த்து ஒரு மனிதனை முடிவு செய்து விடாதீர்கள். அந்த சமயம் ஒரு அவருங்க அவர் இந்த மாதிரி சமயத்துல இவ்வளவு கோபமா நடந்துகிட்டாருங்க, இவ்வளவு கடுமையா இருந்தாருங்க அப்படின்னு ஒருத்தர் அவருடைய ஒரே ஒரு சமயத்தை மட்டும் வைத்து அந்த மனிதனை பற்றி முழுவதுமாக நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். அதே போல இன்னொருத்தர் சொல்றாரு, அவர் ரொம்ப நல்லவருங்க, இந்த நேரத்துல அவர் எப்படி நடந்துகிட்டாருங்க, ரொம்ப நல்லவருங்க, அதையும் நீங்கள் நம்பி விடாதீர்கள். மனிதர்கள் பல்வேறுபட்ட காலங்களில் பல்வேறுபட்ட நிலைகளில் இருப்பார்கள். எனவே ஒரு மனுஷனை ஒரு நிலையில பார்த்து நீங்க முடிவு செய்யாதீங்க. அதே போன்று 2வது பாடமாக சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டமான நேரங்கள் வரலாம், சிரமமான நேரங்கள் வரலாம், அது ஒரு இலையுதிர் காலத்தை போன்ற காலமாக இருக்கும், அதில் எந்த விதமான பச்சை பசுமையும் உங்களுக்கு தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் அதுவே நிரந்தரமான காலம் அல்ல, அடுத்து உங்களுக்கு பசுமையான காலங்கள் இருக்க தோன்றும், அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் பூத்து குலுங்க தோன்றும், பிறகு கனிகளும் காய்களும் பழங்களும் அதிலிருந்து வர ஆரம்பிக்கும், அப்படிப்பட்ட காலங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். எனவே வாழ்க்கையில நம்ம கஷ்டமான சிரமமான கடினமான நேரங்கள் இருக்கும் பட்சத்துல அந்த கடினமான கஷ்டமான நேரமே எப்பொழுதும் இருக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்த்துடக்கூடாது. மாறாக என்ன செய்யும் அது,
மாறும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இனிமையான இலகுவான காலங்கள் வரும் பொழுது இப்படியேதான் வாழ்க்கை முழுக்க போகும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்துடக்கூடாது, பணிவோடு இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வாழ்க்கை தத்துவத்தை காட்டக்கூடிய அழகான கதையாக நான் பார்த்தேன். வரை அதை பகிர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்ஷால்லா மீண்டும் நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்காத்துஹு. சாதியா தர்பியா கோர்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். அது 3 மாதத்தினுடைய பயிற்சி வகுப்புகள். சாதியா தர்பியா கோர்ஸ்ல தொழுகையினுடைய முறைகள் உங்களுக்கு மிக நலவாக கற்றுக் கொடுக்கப்படும். தொழுகையினுடைய முறைகள், மேலும் அதுல ஓதக்கூடிய அத்தகையாத்துல இருந்து தரூத் இப்ராஹிமில் இருந்து என்னென்னலாம் சனாவில இருந்து அது அனைத்தும் உங்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். 2வதாக தொழுகையில் ஓத வேண்டிய சூராக்கள், 5 முதல் 10 சூராக்கள் தஜ்வீதுடன் அவருக்கு மனம் சேவிக்கப்படும். 3வதாக ஆதாபுகள், ஒழுக்கங்கள், வீட்டினுடைய ஒழுக்கங்கள், பள்ளியினுடைய ஒழுக்கங்கள், கழிவறையின் ஒழுக்கங்கள், இப்படியாக ஒழுக்கங்கள் அவர்களுக்கு உலமாக்களால் அவர்களுக்கு நடத்தப்படும். 4வதாக முக்கியமான தேவையான சுன்னத்தான துஆக்கள் அவர்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். 5வதாக 40 ஹதீஸுகள் மனனம் செய்விக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் நமது 40 ஹதீஸுகளை மனனம் செய்வாரோ அவருக்கு மறுமையில் நாளில் நான் சிபார்சு செய்யக்கூடியவனாக, ஷஃபாத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில 40 ஹதீஸுகள் அவருக்கு மனதம் சேவிக்கப்படும். இது அனைத்தும் ஜெயிதான உலமாக்களால் தங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அது எந்த காலத்திலும் நீங்க சேரலாம். ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனி நேரங்கள் கொடுக்கப்படும். இப்ப கீழே வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய தர்பியா கோர்ஸ் சம்பந்தமான முழு டீடைல்ஸ் தங்களுக்கு தரப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 15 வயது முதல் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் தாராளமாக நம்முடைய சாதியா தர்பியாவில் சேர்ந்து கொள்ளலாம். தங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய முழு டீடைல்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்படும். தாங்கள் நம்முடைய சாதியா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய கல்வி பணிகள் சிறந்து விளங்க துவா செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இந்த கல்வி பணிகளை கியாமத்து வரை அல்லாஹ் தொடரச் செய்வானாக. எல்லா விதமான நலங்களோடும் வளங்களோடும் இஸ்லாமிய சமூகம் வாழ்வதற்கான தோஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கா.